மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர்வெருங்கள். இதோ உங்கள் அற்புதம். இஸ்ரவேல் துதி ஆராதனை ஜெப பயணம் 2018 பாஸ்டர் ஆர் பால் மோசஸ் அவர்களுடன் மே 16 முதல் மே 26 வரை 10 நாட்கள் கோடை விடுமுறை நாட்கள். உங்கள் வாழ்வை வளமாக்கும் ஒரு ஆவிக்குரிய பயணம். ஒலிவ மலையில் விசேஷ செய்தி நேரங்கள். கெத்சமனே தோட்டத்தில் ஜப நேரம். திறக்கப்பட்ட கல்லறையில் திருவிருந்து நேரம். கலிலேயா கடலில் பயணம். மேலும் இஸ்ரவேல் தேசத்தின் 70th ஆண்டு விழாவின் சிறப்பு கருத்தரங்கில் கலந்து கொள்ள விசேஷ தருணம் மற்றும் பல உன்னதமான நேரங்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டுமே. உங்கள் இடத்தை முன்பதிவு செய்ய முந்துங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை பயணம். தொடர்புக்கு மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, 55 கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி 3. தொலைபேசி 9842150966. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். முக்கியமாக இந்த காலங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்த நாட்களை நினைவு கூறுகிற காலங்களாக அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் தியானிக்க வேண்டும். அவைகளினால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகையினால் நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தியானிக்க போகிற ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5:1 வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதன் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதானம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அவன் பாவியாக தான் பிறக்கிறான் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. சங்கீதம் 51 நாம் திருப்பும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே அவன் செபிக்கிறான். அதுதான் சங்கீதம் 51.
அதிலே 5 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாருங்கள், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே பாவம் அவனுக்குள் வந்து விடுகிறது. காரணம், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அவர்களுடைய பாவம் தொடர்ந்து அது மனுஷனுடைய இரத்தத்தின் மூலமாக அது மனு குலத்திற்குள் தொடர்ந்து அந்த பாவம் வந்துகிட்டே இருக்கு. ஆயினால்தான் ஒரு சிறு பிள்ளை அதற்கு தவறு செய்ய யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, அது தானாகவே அப்படியாக சிறிய சிறிய தவறுகளை செய்ய தொடங்குகிறது. உதாரணமாக, ஒரு பொருளை வைத்து கொண்டே என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறது, கேட்டால் சும்மா சொன்னேன்னு சொல்லுகிறது. இப்போ பாருங்க, அந்த பிள்ளையினுடைய இரத்தத்திலே பாவம் இருக்கிறது. ஆகையினால் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவம்தான் அவனை பாவியாய் மாற்றுகிறது. ஒருத்தவன் பாவம் செய்கிறதுனால அவன் பாவி கிடையாது, ஒரு மனிதனுக்குள்ளற பாவம் இருக்கிறதுனால தான் அவன் பாவமே செய்கிறான். நமக்குள்ளே இருக்கிற பாவம் தான் நம்மை பாவம் செய்ய வைக்கிறது. ஆகையினால் பாவம் செய்கிற மனிதன், பாவியாக இருக்கிற மனிதன், அவன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பாவியான மனிதனை தேவன் தண்டிக்கிறதில்லையா, மாறாக அவனை நீதிமானாக்க விரும்புகிறார். எப்படி ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறான், நீதிமானாக்கப்பட முடியும்? இது ஆச்சரியமான காரியம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவியான ஒரு மனிதன், அவனுக்கு சமாதானம் இல்லை. அவனுக்கு எவ்வளோ பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை யார் மேலே வைக்கப்படுகிற நம்பிக்கை? எப்படி ஒரு மனிதன் இந்த விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாற்றப்பட முடியும்? ரோமர் 4 அதிகாரத்திலே ஆபிரகாம் என்கிற மனிதன் எப்படி தேவனை விசுவாசித்ததினாலே தேவன் அவனை நீதிமானாய் மாற்றினார் என்று சொல்லி ரோமர் 4 அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, 22 வசனம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த ஆபிரகாமுக்கு தேவன் தன்னுடைய நீதியை கொடுக்கிறார், நீதியாக எண்ணுகிறார். ஏன் நீதியாக எண்ணுகிறார்? அவன் விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறான். அதே அதிகாரம் ரோமர் 4:20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையினால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிள்ளை இல்லை, பழமுதிர் வயதாகிவிட்டது, 99 வயது என்றாலும் ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், ஒரு உற்பவ காலத்திலே உனக்கு நான் உன் மனைவி சாராள் பிள்ளை பெறுவாள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், தேவனை நம்புகிறான், தேவன் சொன்னால் அவர் நிச்சயம் செய்வார். ஆகையினால் அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாக கணக்கு போடுகிறார். நீதி என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக இருப்பது. சூரியனுக்கு பக்கத்தில் யாரும் போக முடியுமா? போக முடியாது. அதுபோல பாவி, மனிதனை படைத்த இறைவனுக்கு முன்பாக பாவியான மனுஷன் போக முடியாது. ஆனால் அவனை தகுதிப்படுத்துவது பேர்தான் நீதியாய் இருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த போது
நீதியாக அது எண்ணப்பட்டது. ரோமர் 4:23 முதல் வாசிக்கும் போது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினாலே ஆபிரகாமை தேவன் நீதிமானாக மாற்றினார். அவன் தேவனை நம்பினான், அதை நீதியாக எண்ணினார். அவன் குறைகளை அவர் பார்க்கவில்லை. அவன் விசுவாசித்ததினாலே அவனை நீதிமானாய் பார்த்தார். தன்னுடைய சிநேகிதன் என்று கூட ஆபிரகாமை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்தார்? ஆபிரகாமுக்கு செய்ததை, அன்று செய்ததை இன்றைக்கு அவர் நமக்கும் செய்ய விரும்புகிறார். நம்மையும் கூட அவர் நீதிமான்களாக மாற்ற விரும்புகிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் தேவன் நீதியை கொடுக்கிறாரா? ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்? ஏன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான்? 25 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கு காரணம், பாவிகளாயிருக்கிற ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் நம்மேல் அவர் வைத்த அன்பினாலே நம்முடைய பாவங்கள் அத்தனையையும் அவர் தன்மேல் சுமந்து கொள்ளுகிறார். அந்த பாவங்கள் அத்தனையையும் தன்மேல் சுமந்து கொண்டு நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே, பாவத்தின் தண்டனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது, அந்த தண்டனையை ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொள்ளுகிறார். இரத்தம் சிந்துகிறார். அவருடைய பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்படுகிறது. நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு நமக்காக மரிக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்த காலங்களிலே அநேக காரியங்களை செய்திருக்கலாம். உங்களுடைய உள்ளத்திலே நான் பாவி என்கிற உணர்வோடு நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் இரத்தம் சிந்தி மரித்தேன். நீ செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும், நீ செய்த ஒவ்வொரு தவறுக்காகவும் நான் இரத்தம் சிந்தினேன். மகனே, மகளே, உன் முழு விசுவாசத்தையும் நீ என்மேல் வைப்பாய் என்றால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து உன்னை என்னுடைய இரத்தத்தினால் கழுவுவேன் என்று அவர் சொல்லுகிறார். சிலுவையில் இதுதான் நடந்தது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால் என்ன? அவர் அப்படியே நொறுக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்டார். தலையிலே முட்கிரீடம் சூட்டி அடித்தார்கள். கோலை வைத்து கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டு சிலுவையிலே தொங்கவிடப்பட்டார். முதுகிலெல்லாம் காயங்கள். ஒரு பயங்கரமான ஆயுதத்தை கொண்டு, சாட்டையை கொண்டு முதுகெல்லாம் ஒரு உழுகிறவனுடைய நிலம் போல மாறும்படியாக காயப்படுத்தப்பட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த உழுகிறவனுடைய நிலம் என்றால் அது எப்படி இருக்கும்? அது போல மாறினதான் இயேசு கிறிஸ்துவின் முதுகு. அது மாத்திரமல்ல, அவர் கெத்செமனே தோட்டத்திலே வியர்வை இரத்தம் பெருந்துளிகளாக மாறி உடலை விட்டு வெளியே வரும்படியாக அவ்வளவு ஊக்கத்தோடு, வியாகுலத்தோடு ஜெபித்தார். ஜெபம் பண்ணும்போது வியர்வைக்கு பதில் ரத்தம் வருமா? வர முடியுமா? வரக்கூடும். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய மனவேதனை ஒரு அளவிற்கு மேல் போகும்போது வியர்வை துவாரங்கள் வழியாக இரத்த நாளங்களில் இருக்கிற இரத்தம் கசிந்து
வரும் என்று சொல்லி. ஏன் அவ்வளவு பாரம்? உன்னுடைய பாரத்தை அவர் சுமந்தார், உன்னுடைய வேதனைகளை சுமந்தார். முழு உலகத்தினுடைய பாரத்தையும் வேதனையையும் ஆண்டவர் சுமந்தார். எப்பேற்பட்ட பாடு பாருங்கள். பாவத்தையும் சுமந்தார், வேதனைகளையும் சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆகையினால் ஆண்டவர் இரத்தம் சிந்தி மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். மூன்றாம் நாளிலே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இது வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சரித்திரம் சாட்சி பகருகிறது. ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பால் கிமு கிபி என்று சரித்திரம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை அவர் வென்று உயிரோடு எழுந்தார். ஆகையினாலே ஒரு மனிதன் ஆண்டவர் தனக்காக தன் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவன் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் அந்த பாவத்தை மனிதனை உண்டாக்கின தேவன் அவனுக்கு மன்னிக்கிறார். பாருங்கள், இது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவர் பட்ட கடனை இன்னொருத்தவர் செலுத்தி தீர்க்கும் பொழுது அந்த கடன் சுமையிலிருந்து அந்த மனிதன் விடுவிக்கப்படுறான். ஒரு பாவியை இன்னொரு பாவி காப்பாற்ற முடியாது. குழியில் கிடக்கிற ஒருத்தவரை வெளியில் இருக்கிறவங்க தான் தூக்கி எடுக்க முடியும். அதே போல தான் பாவமே இல்லாத ஆண்டவராகிய இயேசு நமக்காக பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர் என்று மூன்று காரியங்களை வேதம் இயேசுவை குறித்து சொல்லுகிறது. அவருடைய பாடுகளினால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். ஆகையினால் இந்த முழுமையான நம்பிக்கையை ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் பொழுது அவர்கள் எந்த பின்னணியை சார்ந்தவங்களாக இருக்கலாம், எந்த படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஐஸ்வர்யவான்களோ செல்வந்தர்களோ ஏழைகளோ சரித்திரர்களோ, யாராக இருந்தாலும், எந்த தேசத்தினராக இருந்தாலும், எந்த ஜனத்தினராக இருந்தாலும், ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் அந்த நீதியை தருகிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். அதாவது நீதி என்றால் இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாதவர், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி அவரை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு சொந்தமாய் மாறுகிறது. அந்த நிமிஷத்திலிருந்து அவன் நீதிமானாய் மாறுகிறான். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். இது மிகப்பெரிய பாக்கியமாயிருக்கிறது. நீதிமானாய் மாறுவது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5:21 ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதுபோல நாம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது எனக்காக என் ஆண்டவர் இரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எதற்காக? நாம் தேவனுடைய நீதியாய் மாறும்படியாக. தேவனுடைய நீதி, அதாவது எப்படி ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறார்னு வச்சுப்போம். அவர் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறார். அந்த பிள்ளையை, அநாதையாக இருந்த பிள்ளையை தத்தெடுக்கிறார். அந்த பிள்ளை வளருகிறது. அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறார்? தன்னுடைய முழு சொத்தையும் அந்த பிள்ளை பேரில் உயில எழுதி வைக்கிறார். தன்னுடைய வங்கியில் இருக்கிற அத்தனை தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, பணத்தை அந்த பிள்ளை பேரில் அவர் மாற்றி அமைக்கிறார். அதே காரியத்தை தான் இயேசு செய்தார். இயேசு நமக்காக இரத்த சிந்தி மரித்ததினால
நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார். அவருடைய முழு நீதியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எத்தனை பெரிய பாக்கியம் தேவனுக்கு முன்பாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், இறைவன், அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானம். அப்படி என்றால் அவரை நாம் அப்பா, பிதாவே என்று கூப்பிட முடியும். ஆகையினால் தான் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். என்ன சமாதானம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தார். இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அந்த மிகப்பெரிய ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு தருவார். ஒரு பெரிய தைரியம் உண்டாகும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் எனக்காக யாவையும் அவர் பார்த்து கொள்வார். எனக்காக அவர் என் சூழ்நிலைகளை பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கட்டுப்படுத்துவார் என்கிற மிகப்பெரிய தைரியம், ஒரு பெரிய மன உறுதி நமக்குள் உண்டாகிறது. ஆகையினால் எந்த சூழ்நிலைகளையும் நம் வாழ்க்கையிலே நாம் கண்டு கலங்க மாட்டோம். ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:2, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படி என்றால் நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வழியாய் கடந்து சென்றாலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அப்படி அவர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையையும், அது வியாதியாக இருக்கலாம், அது பிரச்சனைகளாக இருக்கலாம், பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், தேவன் தம்முடைய மகிமைக்காக உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களை எடுத்து நிறுத்தப் போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். ஆகையினால் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கு நம்முடைய முழு விசுவாசத்தையும் ஆண்டவர் மேலே நாம் வைத்து செபிக்கப் போகிறோம். இப்பொழுது உங்கள் முழு இருதயத்தோடு அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையை வையுங்கள். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, தர்மையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் தங்கள் முழு நம்பிக்கையையும் முழு விசுவாசத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மேலே நான் வைக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன். உம்முடைய இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் அவர்களை ஏற்றுக்கொள்வீராக. அவர்கள் உள்ளத்திலே உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தாரும் அப்பா. நீர் அவர்களோடு கூட இருக்கிறதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும். இந்த நிமிஷம் முதல் அவர்களுக்காக நீர் சூழ்நிலைகளை சந்தியும், சூழ்நிலைகளை மாற்றி போடும். இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனையும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாக மாறுவதாக என்று நான் செபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டளையிடுகிறேன் அப்பா. கரம் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யட்டும். நீ செய்கிறதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இந்த கண்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து உங்கள் முழு நம்பிக்கையையும் ஆண்டவர் மேலே வையுங்கள். இந்த சூழ்நிலை, நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு சாட்சியோடு கூட கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை கட்டாயம் எங்களோடு கூட தொலைபேசியிலோ இமெயிலோ கடிதத்திலேயோ பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். God bless you. இஸ்ரவேல் துதி ஆராதனை ஜெப பயணம் 2018 பாஸ்டர் ஆர். பால் மோசஸ் அவர்களுடன் மே 16 முதல் மே 26 வரை 10 நாட்கள் கோடை விடுமுறை நாட்கள். உங்கள் வாழ்வை வளமாக்கும் ஒரு ஆவிக்குரிய பயணம். ஒலிவ மலையில் விசேஷ செய்தி நேரங்கள். கெத்சமனே தோட்டத்தில் ஜப நேரம். திறக்கப்பட்ட கல்லறையில் திருவிருந்து நேரம். கலிலேயா கடலில் பயணம். மேலும் இஸ்ரவேல் தேசத்தின் 70th ஆண்டு விழாவின் சிறப்பு கருத்தரங்கில் கலந்து கொள்ள விசேஷ தருணம் மற்றும் பல உன்னதமான நேரங்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டுமே. உங்கள் இடத்தை முன்பதிவு செய்ய முந்துங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை பயணம். தொடர்புக்கு மனதுருக்க ஊற்றின் தேவவீடு, 55 கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி 3. தொலைபேசி 9842150966. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.